வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்னைக்கு நாம் சென்னையில் இருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரியபாளையத்திற்கு வந்திருக்கோம். பாளையம் என்றால் படை வீடு என்ற பொருளாகும். பெரியபாளையம் என்றால் பெரிய படை வீடு என்பதாகும். சென்னையில் இருந்து செங்குன்றம் ஊத்துக்கோட்டை வழியாக திருப்பதி செல்லும் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த பெரியபாளையத்திற்கு சென்னை கோயம்பேடு, வள்ளலார் நகர், பிராட்வே, திருவள்ளூர், பொன்னேரி, ஆவடி ஆகிய இடங்களில் இருந்தும் ஊத்துக்கோட்டை பகுதிகளில் இருந்தும் பெரியபாளையம் செல்வதற்கு பேருந்து வசதிகள் உண்டு. ரயில் மூலம் வர வேண்டுமானால் சென்னை சென்ட்ரல் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் இருந்து ரயிலின் மூலம் பொன்னேரிக்கு வந்துவிட வேண்டும். பொன்னேரியில் இருந்து பேருந்துகள் மூலம் பெரியபாளையத்துக்கு வரலாம். ஆண்டு முழுவதும் அம்மனின் அருள் வேண்டி இக்கோயிலுக்கு பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். பவானி அம்மனை தரிசிக்க வார இறுதி நாட்களில் பக்தர்கள் அதிக அளவில் வருகை தருவார்கள். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் ஆரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயில். இக்கோயில் அம்மன் பக்தர்களை பெருமளவில் வெகுவாக ஈர்க்கிறது. பவானி அம்மனே இக்கோயிலின் பிரதான தெய்வம். ஆடி மற்றும் ஆவணி மாதங்களில் ஆயிரக்கணக்கானோர் அம்மனை தரிசிக்க வருவார்கள். குறிப்பாக பவானி அம்மனை தரிசிக்க வார இறுதி நாட்களில் மக்கள் அதிகமாக இங்கு வருகை தருகிறார்கள். அனைவருக்கும் கோயில் நிர்வாகம் அனைத்து வசதிகளையும் செய்துள்ளது. கோயிலும் நன்றாக பராமரிக்கப்படுகிறது. பக்தர்கள் பவானி அம்மனை கிருஷ்ண பரமாத்மாவின் தங்கையாக பாவிக்கிறார்கள். துவாபர யுகத்தில் குழந்தை வடிவிலிருந்த அம்மன் தன்னை கொல்ல முயன்ற கம்சனின் கோரப்பிடியிலிருந்து தப்பிக்கும் பொழுது அவனுக்கு தனது தமையனான கிருஷ்ண பரமாத்மாவால் ஏற்பட போகும் துர்மரணம் பற்றி முன்கூட்டியே எச்சரித்த பிறகு ஸ்ரீ பவானி என்ற பெயரில் இத்தலத்தில் குடியேறியுள்ளார். நம் ஆலயத்திற்குள் நுழைந்தவுடன் விநாயகர் தனி சந்நிதியாக ஸ்ரீ அற்புத சக்தி விநாயகர் என்ற திருநாமம் கொண்டு அருள் புரிவதை காணலாம். அதை ஒட்டி ஸ்ரீ சர்வசக்தி மாதங்கி அம்மன் சந்நிதி உண்டு. இக்கோயிலில் மூலவராகவும் உற்சவராகவும் பவானி அம்மன் காட்சி தருகிறார். இக்கோவிலின் தலவிருட்சமாக வேம்பு மரம் இங்கு உள்ளது. அடுத்து நாம் பவானி அம்மனை தரிசிப்பதற்காக வரிசையில் போக வேண்டும். கட்டணமில்லா தரிசனம் சிறப்பு தரிசனம் என்று, அது மட்டுமில்லாமல் அம்மனை மிகவும் அருகாமையில் இருந்து தரிசிப்பதற்கும் தனி கட்டணம் உண்டு. நேரடியான இந்த தரிசனத்திற்கு இப்பொழுது 30 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. இந்த கோயிலுக்கு வருபவர்கள் வேப்பிலை கட்டுதல், அங்கப்பிரதர்சனம் செய்தல் என்று பல்வேறு கோரிக்கைகளை வேண்டுதலாக நிறைவேற்றுகிறார்கள். விளக்குகள் எல்லாம் இங்கு கோயிலுக்கு எதிரே தனியாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இங்குதான் விளக்கேற்ற வேண்டும். மேலும் பல்வேறு விதமான நிவர்த்திகள் வேண்டுதலை நிறைவேற்ற இங்கு எல்லா வசதிகளும் உண்டு. மக்கள் வேண்டுதல் நிறைவேற்ற தொட்டில் மற்றும் ஆடு கோழி போன்றவையும் இங்கு கிடைக்கும். பவானி அம்மனை தரிசிப்பதற்காக நாம் இந்த மாதிரி வரிசையில் செல்ல வேண்டும். நாங்கள் பொங்கல் அன்னைக்கு போனோம், அதனால கூட்டம் ரொம்ப குறைவாக இருந்தது. என்றாலும் நம்ம இந்த மாதிரி வரிசையிலே தான் போகணும். இந்த பெரியபாளையத்தில் குடிகொண்டுள்ள பவானி அம்மனுக்கு முழு உருவம் கிடையாது. அரை உருவத்தோடு வலது மேற்கையில் சக்கரமும் இடதுபுறம் சங்கு ஏற்றி சங்கு சக்கரதாரியாகவும், அதாவது பவானி அம்மன் மேலிரண்டு கைகளில் சங்கு சக்கரங்கள் தரித்து கீழிரண்டு கைகளில் வாள் மற்றும் அமிர்த கலசத்துடன் சுயம்பு வடிவமாக காட்சி தருகிறார். அம்மனின் கண்கள் இரண்டும் மிக ஒளி பொருந்தியதாக உள்ளது. வெளிச்சத்துடன் ஜொலிக்கிறது. 5 தலை நாகம் சிரத்தை அலங்கரிக்க காண்போருக்கு அச்சத்தையும் அதே சமயம் வேண்டுகோளுக்கு அருளையும் வழங்கும் வகையில் அம்மன் அருள்வாளிக்கிறார். மூலஸ்தானத்தை விட்டு வெளியே வந்தால் நன்கு அலங்கரிக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்து அருள் புரியும் உற்சவர் அம்மனை தரிசிக்கலாம். குங்குமம் மற்றும் தீர்த்த பிரசாதமும் வழங்குகிறார்கள். மொட்டையடித்து கொள்வோர் அங்கப்பிரதர்சனம், வேப்ப இலை கட்டி வழிபாடு என்று பல்வேறு வகையாக மக்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுகிறார்கள்.
மக்கள் பிரார்த்தனை நிறைவேற்ற இங்கு தனித்தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதில் முடி காணிக்கை, காது குத்துதல் காணிக்கை, உப்பு சுற்றுதல், பொங்கல் படைப்பது மற்றும் கரகம் எடுப்பது, எலுமிச்சை பழம் சுற்றுதல் போன்றவை அடங்கும். இங்கு அம்மனுடைய பிரசாதங்களும் நமக்கு இங்கு கிடைக்கும். இங்கு லட்டு, அதிரசம், அப்பம், முறுக்கு, வடை போன்ற விதவிதமான பிரசாதங்கள் நமக்கு இங்கு கிடைக்கிறது. பிரசாதங்களும் அதோடு புளியோதரையும் கிடைக்கும். இதில் வடையும் முறுக்கும் ரொம்ப கடினமாக இருக்கும்னு அவங்களே சொல்லுவாங்க. அதனால் வாங்கும் பொழுது பார்த்து வாங்குங்க. அம்மன் தரிசனத்தை சிறப்பாக முடித்துவிட்டு வெளியே வரும் வழியில் வெளிப்பிராகாரத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சுப்பிரமணியர், ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள், மகாலட்சுமி, ஆஞ்சநேயர், ஸ்ரீ பரசுராமர் மற்றும் நாகர் ஆகிய சந்நிதிகளை தரிசிக்க முடியும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் இத்திருக்கோயிலில் உள்ள அம்மனை வணங்குவதற்கு ஏற்ற முக்கியமான நாட்களாகும். ஆடி முதல் ஞாயிறு தொடங்கி 16 ஞாயிற்றுக்கிழமைகள் சிறப்பான விசேஷ நாட்களாக கருதப்படுகிறது. பலவகை பிரார்த்தனைகள் இருந்தாலும் மனைவியர் தங்கள் கணவர் நலம் வேண்டி அணிந்த தாலியை அன்னைக்கு காணிக்கையாக்கி புது தாலியை கணவன் கையால் அணியும் பிரார்த்தனையும் இங்கு செய்கிறார்கள். விசேஷ நாட்களை விட சாதாரண நாட்களில் இங்கு கூட்டம் குறைவாகி இருக்கும். அதனால் நாம் அம்மனை நன்றாக தரிசிக்க முடியும். ஆடி மாதங்களில் ஏராளமானோர் பாத யாத்திரையாகவும் வாகனங்களில் வந்தும் தங்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகின்றனர். மேலும் இங்கு பக்தர்கள் தங்குவதற்கு வசதிகள் உண்டு. பக்தர்கள் தங்கும் விடுதிகளும் இங்கு உள்ளது. இந்த கோயில் காலை 5 மணி முதல் மாலை 9 மணி வரை திறந்திருக்கும். சாதாரணமாக மற்ற கோயில்களைப் போல் இங்கு மதியம் நடை சாற்றப்படுவதில்லை. மக்கள் பல்வேறு விதமான பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வகையில் இங்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இதில் அங்க பிரதர்ஷனம் செய்வோர் காலை 5 மணி முதல் 9 மணி வரையிலும், வேப்பிலை ஆடை அணிவோர் காலை 5 மணி முதல் 12 மணி வரையிலும், மேலும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும், கரகம் எடுப்போர் காலை 5 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். தரிசனம் முடித்து வெளியே வரும் பொழுது நமக்கு கோயில் சம்பந்தப்பட்ட, அதாவது அம்மனுடைய புகைப்படங்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இங்கு பலவிதமான கடைகள் இருக்கின்றது. இங்கு கோயில் பிரசாதங்கள் மற்றும் அம்மன் உருவப்படங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த பெரியபாளையம் கோயிலுக்கு வந்ததன் நினைவாக இங்கு வரும் மக்கள் அதிகமாக இங்கு ஷாப்பிங் செய்கிறார்கள். கோயில் நினைவாக நமக்கு நிறைய பொருட்கள் இங்கு கிடைப்பதால் நம் உறவினர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுப்பதற்காக இங்கு நமக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் வாங்கலாம். அந்த அளவுக்கு இங்கு அதிகமான கடைகள் இருக்குது. ஊத்துக்கோட்டை வழியாக திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க செல்வோரும் தரிசனம் முடிந்து வருவோரும் பவானி அம்மனை தரிசித்து பக்தி பரவசம் அடைகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதை போன்ற அருமையான வீடியோக்களை பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.